வணக்க மக்களே, அன்னைக்கு காலையில் திருவள்ளூர் பக்கம் ஒரு சின்ன வேலையை வந்திருந்த மக்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கண்ணில் பட்டது. என்னடா இது, கங்கா ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் பெருசாக இன்னொரு பேக்கரி இருக்குது, என்னான்னு போய் பார்த்தோம்னாக்கா இது ஆல்ரெடி இந்த நெல்லை ஸ்வீட்ஸ் தான் மக்களே. ஆனால் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி சும்மா பல 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 பலன்னு வச்சுருக்காங்க மக்களே. இங்கே வந்து ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜூஸ் வந்து 40 ரூபாய்க்கு நிறைய கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் மக்களே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது இந்த நேட்டிவ் இந்த சவுத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிக்சரில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது சவுத் சைடில் போகிறவங்களுக்குலாம் வந்து தெரியும் அந்த மிக்சரு, அந்த தட்டுவடை, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு முறுக்கு பார்த்தேன், இருங்க காமிக்கிறேன். அந்த முறுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பீட்ரூட் முறுக்கா மக்களே. இங்கே பார்த்தீங்களா பீட்ரூட் முறுக்கு, எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பீட்ரூட் முறுக்கு? ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை மக்களே, இவங்க வந்து ஸ்வீட்ஸ்லேயும் வந்து நிறைய வகை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேக் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட்டான ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் மில்க்கு அவங்க ப்ராண்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. கடை வந்து வேறு லெவலில் ரெனோவேட் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு வந்து நான் ஒரு ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன் மக்களே. நான் வந்து ஃபில்டர் காஃபி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன், பட் ஆனால் இவங்க ஸ்நாக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா இங்கே ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சோர்தா முக்கிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.